இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழன் சரசதியும் எபிசோடில் வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு தெளிவாக இருந்தவரை வந்து அர்ஜுன் குழப்பி விட்டு மே கொண்டு அவர் வாங்க வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டார். உடனே கார்த்திக் வந்துட்டு சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அத்தை நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. உடனே சந்திரகலாவுக்கு குஷி தாங்க முடியல. முத முறையாக நம்ம மாப்பிள்ள வந்துட்டு அவங்க அம்மாவை எதிர்த்து இந்த மாதிரி பண்ண போகிறாரு. இதை வச்சு நம்ம காயை ஒன்று ஒன்றா நகர்த்தலாம், இதை வச்சு அண்ணன் தம்பி பிரிஞ்சிருவாங்க, குடும்பம் பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க. அந்த சந்தோஷத்தை உடனே ஆதிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லி. அவர் வந்துட்டு முதல்ல கார்த்திக் வந்துட்டு இந்த மாதிரி ஒத்துக்கிட்டாரா, இது ரொம்ப பெரிய விஷயம் தான் மாம், நம்ம நினச்சது எல்லாம் நடக்க போது, அந்த கோதை குடும்பமே நடுத்தரவுக்கு வரப்போது, ரெண்டு பிரிஞ்சு நிற்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும், ராகினிக்கு எதுக்காக நீங்கள் கிஃப்டெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இருந்தாலும் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சந்திரகலா சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம வசுந்தராவையும் சரஸ்வதியும் மூட்டி விடுறதுக்காக நம்ம அர்ஜுன் ஃபேமிலி வந்து பிளான் பண்ணி இந்த மாதிரி நெக்லஸை கொடுக்க வச்சது எல்லாம் வந்துட்டு சரஸ்வதி சொல்லி தான் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லி கொடுத்துட்டாங்க. உடனே அதையும் வசுந்தரா நம்பிக்கிட்டு டேரெக்டாக போய் சரஸ்வதிக்கிட்டே கேட்குறாங்க, எதுக்காக அப்படிலாம் பண்ணுறீங்க, எங்கள் அம்மா வந்து உங்களுக்கு பிடிக்கல தான், அதுக்காக நீங்கள் நினச்சது எல்லாம் பண்ணணும்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க. சரஸ்வதி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத வந்து காது கொடுத்து கேட்குற நிலமையிலே இல்லை வசுந்தரா. அதனால் அவங்களும் வந்துட்டு எதுவும் பேசவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வசுந்தரா வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க பேசுகிறதுக்கு எதுவுமே எதிர்த்து பேசவும் இல்லை. கோதை அம்மாவும் அதனால் வந்து அவங்கள வந்து பெருசாக கண்டுக்கலை. சரி ஓகே, ஆனால் வந்துட்டு அவங்க கடவுள்கிட்ட போய் வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, என் பிள்ளைங்கள்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, மருமகளுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க, என் வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல, நீ தான் பார்த்துக்கணும், பிள்ளைங்க பிரிஞ்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோதை. இதை பார்த்துட்டு பார்வதிக்கு பயங்கர குதூகலமாக இருக்குது. இதில் தான் இன்றைக்கி எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.